Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நாம வந்துட்டு ஹெக்டர் ஹெக் மன்ரோ எழுதின ஃபர் அப்படிங்கற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ரைட்டர் பற்றி ஒரு ஷார்ட்டான ஒரு டீடைல் பார்த்தறலாம். இவருடைய ফুল நேம் பாத்தீங்கன்னா ஹெக்டர் ஹெக் மன்ரோ அப்படினு சொல்வோம். And இவர் பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் ரைட்டர். ஓகேங்களா? And இவர் வந்து இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே எப்படி எழுதுவார் அப்படினா சகி அப்படிங்கற ஒரு பென் நேம்ல தான் எழுதுவார். ஆனால இவருக்கு சகி அப்படிங்கற ஒரு நேமும் இருக்கு. பர்ன். ஓகேங்க. சோ இவர் எங்க பிறக்கறார் அப்படினா பர்மால மியான்மர் அப்படிங்கற ஒரு பிளேஸ்ல வந்து 1817ல வந்து இவர் வந்து பிறக்கறாரு. And இவருடைய பென் நேம் சகி அப்படினு சொல்லலாம். And இவருடைய ஃபேமஸான வர்க் அப்படினு பாக்குறீங்க அப்படினா தி ஓபன் விண்டோ அப்படிங்கறது தான் இவருடைய ரொம்பவே ஃபேமஸான ஒரு வர்க். And இவர் எப்ப டைட் ஆகறார் இப்போ இறந்து போறார் அப்படினா நவம்பர் 1916ல பிரான்ஸ்ல வந்து இறந்து போயிரறார். ஓகேங்களா? சோ இதான் வந்து இவரை பத்தி ஒரு ஷார்ட்டான ஒரு வியூ. நமக்கு வந்து ஷார்ட் ஸ்டோரி அப்படிங்கிறதுனால இவரை பத்தி ஒரு ஷார்ட்டான ஒரு வியூ தான் கொடுக்கறோம். சோ நம்ம வீடியோவோட லெந்தையும் நம்ம வந்து அதிகமா கொண்டு போக வேணாம் அப்படிங்கிறதுனால அதாவது ஸ்டோரி அதிகமா வந்து நம்ம டைம் எடுத்துக்க வேணாம் அப்படிங்கிறதுனால ரைட்டரோட வியூவை நம்ம ஷார்ட்டா கொடுக்கறோம். அண்ட் இந்த ஸ்டோரி பாத்தீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் என்னென்ன கேரக்டர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது. அண்ட் இந்த ஸ்டோரியில் நமக்கு வந்துட்டு மொத்தம் மூணு கேரக்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சொல்லலாம். மூணு கேரக்டர்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான கேரக்டர். ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சுசானி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். அண்ட் செகண்ட் ஒன் எலினார் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஸோ இந்த ரெண்டு கேரக்டரும் பார்க்குறீங்க அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸாக தான் இருப்பாங்க. ரெண்டு பேருமே வந்துட்டு ஃபீமேல்ஸ், அதாவது லேடிஸ் தான். ஸோ ரெண்டு பேரும் ஃபீமேல்ஸாக இருக்காங்க. அண்ட் பெட்ராம் அப்படிங்கிற ஒரு பர்சன். அண்ட் பெட்ராம் அப்படிங்கிறது யார் அப்படின்னா சுசானேயோட டிஸ்டன்ட் கசின். ஓகேங்களா? ஸோ மாமா, அதாவது என்ன அப்படின்னா சுசானேவோட அங்கிளாக இருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ஸ்டோரியில் நமக்கு வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மூணு கேரக்டர்ஸை தான் மெயினாக வச்சு இந்த ஸ்டோரியை நமக்கு வந்து மூவ் ஆகும். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் பார்க்குறீங்க அப்படின்னா ரெண்டு பேர், அதாவது சுசானே அண்ட் எலினார் அப்படிங்கிற ரெண்டு பர்சனுக்கும் இடையில வந்துட்டு ஒரு உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருந்ததா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டோரியை ஃபுல் அண்ட் ஃபுல் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம வந்து ஒரு ஃபைவ் பார்ட்ஸாக வந்து நான் வந்து ஒரு சப்டைட்டில்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், எஸ்ஏஸ் எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பர்த்டே தாட், ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு. அண்ட் செகண்ட் ஒன் வந்து எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஐடியாஸ் அண்ட் அ ஸ்ட்ரேஞ்ச் மீட்டிங், அ க்யூரியஸ் டிசையர் அண்டு ரிவிலேஷன் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி அஞ்சா நம்ம வந்து பிரிச்சிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா பர்த்டே பார்ட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம், பர்த்டே தாட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதில் ரெண்டு பர்சன்ஸ், அதாவது சுசானே அண்ட் எலினா இருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதில் ஸ்டார்டிங்கில் அந்த ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் பார்க்குறீங்க அப்படின்னா சுசானாவும் எலினாரும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது சுசானே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலினார்கிட்ட வந்துட்டு இது மாதிரி கூடிய சீக்கிரம் எனக்கு வந்து பர்த்டே வரப்போகுது. ஸோ நான் வந்து இந்த பர்த்டே டைமில் என்ன பண்ணலாம் இருக்கேன் அப்படின்னு பார்த்தோம்னா என்னுடைய டிஸ்டன்ட், அதாவது வந்து ரொம்ப தூரத்தில் ஒரு சொந்தக்காரங்க வந்து அவங்களுடைய அங்கிள், என்னோடய அங்கிள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ரொம்ப வசதியாக ரிச்சஸ்ட்டாக இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா உன்னுடைய பர்த்டே வரும்போது சொல்லு, உனக்கு நான் நல்ல கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுசானே வந்து எலினார்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சுசானே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எலினார்கிட்ட வந்து இந்த டைம் வந்து அங்கிள்கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச ஒரு கிஃப்ட்டை வந்துட்டு ஒரு 36 சில்லிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா? 36 சில்லிங்ஸ் மதிப்புள்ள ஒரு ஃபர் அப்படின்னா அந்த டைட்டில் நம்ம வந்து ஃபர் அப்படின்னு சொல்கிறோம், ஒரு சாஃப்ட் கிளாத் அப்படின்னு சொல்லுவோம், சாஃப்ட் இல்லைன்னா மயில் இறகு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த மாதிரி சாஃப்ட்டாக இருக்கிற ஒரு கோட்டு வந்து நான் வந்துட்டு வாங்கணும், என்னோடய அங்கிள்கிட்டேருந்து நான் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சுசானே வந்து எலினார்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து எலினார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரொம்ப ரிச்சாக இருக்க பர்சன்ஸ்லாம் வந்துட்டு கிஃப்ட் வந்து ரொம்ப ஷார்ட்டாக சின்னதாக தான் வாங்கி தருவாங்க, நீ நினைக்கிற மாதிரி ரொம்ப பெரிய இதெல்லாம் வாங்கி தர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி எலினார் வந்து சுசானே கிட்ட வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாளில் வந்துட்டு சுசானே வந்து திங்க் பண்ணுறாங்க, ஒருவேளை வந்து நம்ம அங்கிள் வந்து நம்மக்கிட்ட வந்துட்டு இந்த மாதிரி சின்னதாக ஏதாவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது, நம்ம கூட அடிக்கடி வந்து நம்ம வந்து என்ன அப்படின்னா நிறைய வந்து டான்ஸ்லாம் அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டான்ஸுக்காக நம்ம வந்து வெளியில் போகிறோம். ஸோ நமக்கு வந்து ஃபேன் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்குன்னு நினச்சி ஒருவேளை அவர் ஃபேன் வாங்கி கொடுத்துட்டா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சுசானே வந்து மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வந்துட்டு யாருக்கிட்ட எலினார்கிட்ட வந்து கன்வே பண்ணுறாங்க, பேசுகிறாங்க. ஸோ இப்படி நடந்துருச்சுன்னா ஒரு வேளை வந்து நம்ம நினைக்கிற மாதிரி நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எலினார் கூட வந்து சுசேனா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளப்புக்காக அவங்க அங்கிள், அதாவது வந்து யார் அப்படின்னா பெட்ராம் வந்துட்டு ஒரு 3 PM ஓகேங்களா டைம் நான் வச்சுங்க. ஸோ 3 PM வந்துட்டு என்ன பண்ணுவார்னா கிளப்புக்காக நடந்து போவார். ஸோ அந்த டைமில் அவரை மீட் பண்ணுறதுக்காக நம்ம எதேச்சையாக நடந்து போகிற மாதிரி நம்ம ரெண்டு பேரும் நடந்து போவோம். ஸோ அப்படி அவரை பார்த்து பேசும்போது சும்மா அப்படி வந்து சும்மா எதேச்சையாக வந்தோம் பர்த்டே வருது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நமக்கு தேவையான பொருளை வந்துட்டு அவர்கிட்டருந்து வாங்கலாம், கிஃப்டாக வாங்க ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேரும் சுசானே அண்ட் எலினார் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் கரெக்டாக 3 PM வந்துட்டு கிளப் சைடு நடந்து வரும்போது இவங்க எதேச்சையாக பார்க்குற மாதிரி அவங்கள போய் மீட் பண்ணுறாங்க.
ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எதேச்சியாக பார்க்குற மாதிரியே பார்க்குறாங்க. ரெண்டு பேரும் வந்து பார்த்த உடனே அங்கிள்கிட்ட வந்து பேசுகிறாங்க, சுசானே வந்து பேசுகிறாங்க. பேசும்போது இது மாதிரி எனக்கு வந்து பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இது சொல்கிறாங்க. உடனே வந்து அவர் அங்கிள் வந்து பெட்ராம் வந்து என்ன சொல்கிறாருன்னா, சரி ஓகே நம்ம வந்து பக்கத்தில் இருக்க ஷாப்புக்கு போகலாம், நான் சொன்ன மாதிரி உனக்கு வந்து பர்த்டேக்கு வந்து ஒரு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, பெட்ராம் வந்துட்டு சுசானே அந்த எலினாரை வந்துட்டு அந்த ஷாப்புக்கு வந்து கூட்டி போகிறாங்க. ஸோ அந்த ஷாப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்டாக பெரிய கடையாக இருக்கும், அந்த கிளாஸ்லேயே வந்து டோர்ஸ் எல்லாம் இருக்கும், கொஞ்சம் க்ரௌடாகவும் இருக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அந்த ஷாப்புக்கு போகிறாங்க, மிரர் கிளாஸ் வந்து ஓப்பன் ஆகுது, ஷாப்புக்குள்ளார எலினார் அண்ட் சுசானே ரெண்டு பேரும் உள்ளே போகிறாங்க. அவங்க அங்கிள் வந்து சொல்கிறாங்க இது மாதிரி வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணுறது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளே போகும்போது அந்த டைமில் என்ன ஆகுது அப்படின்னா, எலினார் வந்துட்டு சுசானேவோட அங்கிளை வந்துட்டு தனியாக மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் கிடைக்குது. ஸோ அப்படி அந்த சான்ஸ் கிடைக்கும்போது வந்து எலினார் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க கொஞ்சம் கன்னிங்கான மைண்டு, ஸோ அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபர் அப்படிங்கிற ஒரு கிளாத் வந்து கிஃப்டாக வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உருவாகிருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, தனியாக மீட் பண்ண சான்ஸ் கிடைச்ச உடனே அவங்கள்ட்ட வந்து சொல்கிறாங்க, அங்கிள் இது மாதிரி வந்துட்டு எல்லினா இவங்கள்ட்ட வந்து சுசானே வந்து என்ன அப்படின்னா அதிகமாக டான்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா போகிறாங்க. ஸோ அவங்களுடைய பர்த்டேக்கு வந்து கண்டிப்பாக வந்து என்ன யூஸாக இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபேன் தான் யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுசானேக்கு வந்துட்டு ஒரு ஃபேனை வந்து வாங்கி பார்சல் பண்ணி அதை கிஃப்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அங்கிள்கிட்ட வந்து மைண்டில் வந்து ஒதுக்கி வைக்கிறாங்க. ஸோ அவங்க அங்கிளும் அதை பார்த்தோன்னே ஆமாம் கரெக்ட் தான், அவங்க டான்ஸ் இந்த மாதிரி நிறைய போகிறதுனால ஃபேன் கண்டிப்பாக வந்து யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே நம்ம அதே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சுசானேக்கு வந்துட்டு அவங்க அங்கிள் வந்து ஃபேனை வாங்கி பார்சல் பண்ணிடுறாங்க, கிஃப்ட் பேக் பண்ணிடுறாங்க. அட் த சேம் டைம் வந்து எலினார் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க வந்து ஒரு கதை சொல்லுவாங்க, அதாவது ஃப்ளாஷ்பேக் மாதிரி சொல்கிறாங்க, எனக்கும் வந்து உங்களை மாதிரி ஒரு அங்கிள் இருந்தாங்க, அவங்க வந்து எனக்கும் வந்துட்டு பர்த்டேக்கு வந்து கிஃப்ட் வாங்கி தரதா சொல்லியிருந்தாங்க, போன பர்த்டேக்கு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் அந்த டைமில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, அந்த அங்கிளோட ஒய்ஃப் வந்து இறந்து போயிட்டாங்க, அதனால் என்னோட அங்கிள் வந்து எனக்கு அந்த கிஃப்டை வாங்கியே தரல, நான் வந்து இந்த ஃபர் அப்படிங்கிற அந்த கோட்டு வந்துட்டு ஃப்ரான்ஸ் பீப்புள் வியர் பண்ணுற அந்த கோட்டு வாங்கி தருவாருன்னு நான் ரொம்ப ஆசையாக இருந்தேன், பட் வந்து அவர் எனக்கு வாங்கி தரல அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டோரி எலினார் வந்து ரொம்ப பாவமாக சொல்கிற மாதிரி, என்ன அப்படினா ஒரு சேட் ஸ்டோரியை சொல்கிற மாதிரி சுசானேவோட அங்கிள்கிட்ட வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்கிறாங்கன்னா, சுசானேவோட பிறந்த நாளுக்கு முதல் நாள் தான் வந்துட்டு எனக்கும் பிறந்த நாள் வருது, ஸோ இந்நேரம் அந்த அங்கிள் இருந்திருந்தா அந்த அங்கிள் வந்துட்டு இருந்திருந்தா எனக்கு அந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்துருப்பாங்க, பட் வந்து லாஸ்ட் டைம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை கேட்டவொன்னே அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் தான் கொஞ்சம் ரிச்சு தானேங்களா, ஸோ அதை சேடான ஒரு இன்சிடெண்ட்டை கேட்டவொன்னே சரி ஓகேமா பரவாயில்ல அவர் வாங்கி தரலைன்னா என்ன நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த எலினாருக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஃபர் அப்படிங்கிற அந்த கோட்டை வந்து அழகாக சாஃப்டான ஒரு கோட்டை வந்து வாங்கி அவங்களுக்கு வந்து கிஃப்டாக பேக் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அட் த சேம் டைம் வந்து அடுத்த நாளில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, பர்த்டேவும் வந்து நமக்கு வந்து வருது. ஸோ அப்படி அந்த பர்த்டே வரும்போது சுசானே வந்து அவங்க கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க, அதில் வந்து ஃபேன் தான் இருக்குது சொன்ன மாதிரியே. ஆனால் வந்து எலினாரோட கிஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபர் அப்படிங்கிற அந்த கிளாத் வந்து இருக்குது, ஸோ அந்த கோட்டு வந்து இருக்குது. இதை பார்த்தோடனே சுசானே வந்து புரிஞ்சுக்கிறாங்க, ஓகே ஸோ சுசானே வந்து எலினார் வந்து நம்மக்கிட்ட வந்து பிளான் பண்ணி தான் இந்த ஃபேன் வந்து நமக்கு வர வைக்கிறதுக்கும், நம்ம ஆசைப்பட்ட கோட்டை வந்து அவங்க அங்கிள்கிட்ட போய் சொல்லி ஏமாற்றி கோட்டை அவங்க வந்து கிஃப்டாக வாங்கிக்கிட்டாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு கன்னிங்கான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து பிரேக்கப் பண்ணிக்கிறாங்க. ஸோ இந்த இன்சிடென்ட்னால இந்த ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் வந்து பிரிஞ்சு போயிடுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே அதாவது ஒவ்வொருத்தர் கூடயும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் நல்லாவே இருப்பாங்க, பட் சில பேர் இந்த மாதிரியான கன்னிங்கான பர்சன்ஸும் இருப்பாங்க, அதனால் கரெக்டான டைமில் வந்து நம்ம வந்து அவங்கள தெரிஞ்சுக்கும் போது அவங்கள்ட்ருந்து நம்ம பிரிஞ்சு வர்றதான் ஒரு சரியான முடிவாக இருக்கும். அதை தான் இந்த ஸ்டோரியிலையும் நம்ம ரைட்டர் வந்து சொல்லியிருப்பார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.